பள்ளி பாட புத்தகத்துல முத பக்கத்திலேயே தீண்டாமை ஒரு பெருங்குற்றம்னு கொடுக்கப்பட்டிருக்கும். இது குறித்த புரிதல் பள்ளி மாணவர்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குதுன்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி அது பள்ளி ஆசிரியர்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குதுன்னு நாம யோசிக்கணும். ஒரு சிறுவனுக்கு தன்னுடைய வாழ்நாள்ல மூன்று இடங்கள்ல கற்றல் போதிக்கப்படுது. முதல்ல வீட்டுல, இரண்டாவது பள்ளியில, மூன்றாவது சமூகத்துல. இந்த வீட்டிற்கும் சமூகத்திற்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த பள்ளி தான் அந்த சிறுவனின் தன்மையையும் அந்த சிறுவனின் எதிர்காலத்தையும் தீர்மானிக்குது. நாம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த சமூகம் சமூக நீதி சார்ந்த ஒரு சமத்துவமான சமூகமாக மாறுறதுக்கு இன்னும் ரெண்டு மூன்று தலைமுறைகள் ஆகுங்கிறத இந்த நாங்கிநேரி சம்பவம் நமக்கு உணர்த்தி இருக்கு. இந்த சம்பவம் குறித்து எவிடன்ஸ் அமைப்பு வெளியிட்டு இருக்கக்கூடிய கோரிக்கைகளை தான் நாங்களும் வலியுறுத்துறோம். அதுல இரண்டு மிக முக்கியமான கோரிக்கைகள் என்னன்னா, முதல் கோரிக்கை, இந்த வன்கொடுமை சம்பவம் குறித்து 30 நாட்களுக்குள்ள சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி 60 நாட்களுக்குள்ள இந்த வழக்கை முடித்து குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்கணும். இரண்டாவது கோரிக்கை, கல்வி நிலையங்கள்ல சாதிய பாகுபாட தவிர்க்கும் வகையில ஒவ்வொரு கல்வி நிலையத்திலும் அந்தந்த மாவட்ட ஆட்சியரின் உத்தரவின் பேரில் கண்காணிப்பு குழுவை அமைக்கணும். இறுதியா ஒன்னு மட்டும் சொல்லிக்கிறேன், இடைநிலை சாதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் தங்களை சுய விமர்சனம் செய்து கொண்டு தங்களுடைய சாதிப்பற்ற தூக்கி எறிஞ்சிட்டு பொது வெளியில பொதுநல மனப்பான்மையோடு அடியெடுத்து வைக்கும் போதுதான் இம்மாதிரியான சம்பவங்கள் நடக்காம நாம தவிர்க்க முடியும். அதுக்கு படிக்கணும். கல்வி ஒன்றே அனைத்திற்குமான தீர்வு.